ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகேங்களா? இதை வச்சு யாரும் ட்ரேட் பண்ண வேணாம். இதில் காட்டுற அனலிசிஸ் வந்து உங்கள் அனலிஸோட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பட்ஜெட்டு என்னால் இப்போ ஒரு 40,000 சிஇ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வொலடைட்டிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட்டில் குட் நியூஸ் வந்தோடனே அது நல்லா ரேலி ஆகி போச்சு. அங்கேருந்து திருப்பி ஃபால் ஆகிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 537 அந்த ப்ரைஸில் இருந்துருக்கு. 537லேருந்து 1,117 வரைக்கும் போயிட்டு 120 அங்கேருந்து 50 பக்கம் வந்து முடிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ரேலி தான் இன்றைக்கி போயிருக்கு. ஓகேங்களா? இதுலேருந்து பேங்க் நிஃப்டி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே, நம்ம என்ன பேங்க் நிஃப்டியில் நடந்து பார்ப்போம். ஸோ நேற்று வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் கொடுத்துருந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் 2 ஹவர்ஸில். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து லெஃப்ட் ஷோல்டர் ஹெட்டு ரைட் ஷோல்டர் போயிட்டு இப்படி போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல முடிஞ்சப்போ நான் என்ன சொன்னேன், நாளைக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றையும் நான் வந்து கம்யூனிட்டி செக்ஷனில் போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருந்தேன். ஓகே, ஸோ லெட்ஸ் சி என்ன போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ இதனால தாண்டி போச்சுன்னா இந்த வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கீழே போச்சுன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் கீழே போகிற சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோ போட வேணாம்னு நினச்சேன், இது மட்டும் போஸ்ட் பண்ணாலே போதுன்னு நினச்சேன். ஓகேவா? பட் அதில் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வெர்டர்னு சொல்கிறது இருக்கிறது வந்து நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு தான் திரும்பி வீடியோவே போட்டது. ஸோ பெட்டர் டு அவாய்ட் ட்ரேட் போட்டிருந்தேன். அக்ரெசிவ் ட்ரேட் வந்து நான் போஸ்ட் பண்ணுற கம்யூனிட்டி செக்ஷன்லேயும் போட்டிருந்தேன். ஓகேவா? அதே மாதிரி இன்றைக்கி நிறையா நான் போஸ்ட் பண்ணியிருந்தோம் கம்யூனிட்டி செக்ஷனில், நல்லா சூப்பராக ஒர்க் ஆச்சு எல்லாமே. ஓகேவா? எல்லா போஸ்ட்டும் க்ளீனாக இருந்துச்சு, நல்லா நிறைய நிறைய என்ட்ரி கிடச்சிது இன்றைக்கி. ஓகே, லெட்ஸ் சீ. ஸோ இந்த லெவல் தாண்டி போச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஹெட்னு சொல்கிற வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இந்த லெவல் தாண்டி போச்சுன்னா நமக்கு வந்து சிஇன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த லெவல் தாண்டி மேலே கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக போய் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே ஹிட்டான பிளேஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பாட்டம். ஓகே, ஆல்ரெடி அதுதான் வெளியே வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே விழுந்துச்சு. ஓகேவா? அதே இடத்துல போயிட்டு டச் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்தது வந்து இந்த பேரலல் சேனல் ஒன்று போட்டிருக்கேன், இட்ஸ் இன் டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்ப்போம். ஸோ இதாக தான் பேரலல் டைம் ஃப்ரேம், டே டைம் ஃப்ரேமில் பேரலல் சேனல் இது தான். ஸோ இங்கே வந்து டச் பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் தான் இருக்குது. இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இது ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குது, இது ஒரு மேலே வெச்சு பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்னில் நாளைக்கு இதை தாண்டி போகுமான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும், இல்லை கீழே இதை உடச்சுன்னா எப்படி போகணும்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ரொம்ப ரேலி கொடுத்துருச்சு. 800 பாயிண்ட்ஸ் அப், 1,500 பாயிண்ட்ஸ் டவுன், அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து சைட்வேஸில் போகிறக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த ரெட் லைனும் தாண்டி கீழே வந்தால் மட்டும்தான் செல்லிங். ஓகேங்களா? ஸோ அது வந்து மைண்டில் வச்சுங்க. ஸோ இதில் பார்த்தா தெரியும், 4 ஹவர்ஸ் கேன் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தா தெரியும். கேப் அப் ஆகி நேராக போய் அதில் டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸில் ஃபுல்லாகவே கீழே வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டி நடந்தது. நிஃப்டிலையும் அதே மாதிரி தான், இன்றைக்கி வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகே, இந்த பேட்டர்ன் வந்து இங்கே இருக்குது. நம்ம நிஃப்டியில் ஆல்ரெடி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வச்சுருந்தோம். நேற்று சொல்லியிருந்தேன் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னால இது எப்படி போகும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மேலே போயிட்டு கீழே ரிஜெக்ஷன் ஆகி இந்த ட்ரையாங்கிள் கீழே ரிஜெக்ஷன் ஆகி வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதுவும் ரிஜெக்ட் ஆகி வந்துடுச்சு. இது ஒரு டார்கெட் நான் அச்சீவே பண்ணல, அதுக்குள்ளே மேலே போகுதுன்னு சொல்லி நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது மேலே போகல, திருப்பி கீழே வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இது நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் இங்கே வந்து போயிட்டு கீழே திரும்பி வந்திருக்கு. ஓகே, இதே தான் நான் அந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டிலையும் சொல்லியிருந்தேன். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில் ஒரு ட்ரிபிள் பாட்டம் சொல்லியிருந்தேன், 1, 2, 3. ஓகே, ட்ரிபிள் பாட்டமில் ட்ரிபிள் பாட்டமில் டார்கெட் இங்கே சொல்லியிருந்தேன். லெஸ்ட்டே வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த டார்கெட் டச் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ட்ரிபிள் பாட்டம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு இப்போ, ரைட். அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நான் சொல்லியிருந்தேன் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? கரெக்டாக அதே மாதிரி சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு, ஆஃப்டர்நூன் வந்து திருப்பி கீழே வந்துடுச்சு. எதுக்கு மேலே போச்சுன்னு தெரியலன்றீங்களா? பட்ஜெட்டில் வந்து குட் நியூஸ் வந்தோடனே நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எஃப்ஐஏ வந்து செல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம போஸ்ட் பண்ணதில் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணது வந்து இந்த இது போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து
காலையில் கேப் அப் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தோம், வாலட்டைலாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டிச்சுன்னா நல்லா மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மேலே போகுது, அதுவும் மேலே போச்சு. ஓகே, பேங்க் நிஃப்டியும் மேலே போச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்தப்போ ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணி நம்ம சொன்ன டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து கீழே வந்துட்டு திரும்பி விவசாயம் மேலே போயிட்டு டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட்டும் ரீச் ஆச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நம்ம சொன்ன மாதிரியே ரீடெஸ்ட் பண்ணிட்டு நேராக மேலே போயிட்டு டார்கெட் ரீச் ஆச்சு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கான டார்கெட் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த பேங்க் நிஃப்டி வந்து இந்த 4 hours அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் டச் பண்ணிட்டு கீழே வருதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த கீழே வர்றது வந்து ஒரு பேரலல் சேனல் மாதிரி போட்டு காட்டியிருந்தேன், இந்த சேனல் தாண்டி கீழே விழுதுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 1200-1400 points வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது போஸ்ட் பண்ண பிறகு இந்த 1200 points ஃபால் இருந்துச்சு பேங்க் நிஃப்டின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே மாதிரி எஸ்ஜிஎக்ஸும் இது மாதிரி டார்கெட் டச் பண்ணிட்டு கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி கம்யூனிட்டி செக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் வந்து நிறைய போஸ்ட் போட்டு வருவேன் இடையில. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நாளைக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் பேங்க் நிஃப்டி என்ன நடக்குதுன்னு சொல்லி. நாளைக்கு மோஸ்ட்லி சைட்வேஸாக இருக்கிற சான்ஸ் இருக்குது, இதை தாண்டி கீழே போச்சுன்னா நம்ம வந்து செல்லிங் பக்கம் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? மேலே போகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான், ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. லெட் சி, இந்த எப்படி இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி போனால் தான் மேலே போக முடியும், அது வரைக்கும் போக முடியாது. ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி வீடியோ நிறைய நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் கம்யூனிட்டி செக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.